Hi, hello, we welcome to our study circle. In the video, we will talk about a website. அதில் உள்ள கண்டென்ட்டை எப்படி வேர்ட் ஃபைலாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அதிகமாக யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிஷியன்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் மேத்தமெட்டிஷியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்மல் கண்டென்ட்னா எங்கேருந்து எங்கே வேணாலும் காப்பி பண்ணலாம். அதுலேயுமே ஒரு சில வெப்சைட்ஸில் வந்து கண்டென்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை காப்பி பண்ண முடியாது. சப்போஸ் ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருந்தாலும் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் லெபெக் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்கிபீடியாவிலேருந்து தான் இந்த கண்டென்ட் எடுத்திருக்கோம். நான் இதிலேருந்து ஒரு சம் பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நான் வேர்டுக்கு காப்பி பண்ணி காமிக்கிறேன். என்ன எரர் வருது, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், பேண்டாக் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கண்டென்ட்டை மட்டும் காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸும் இருக்குது, ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதை வேர்டில் பேஸ்ட் பண்ண போகிறேன். என்னோடய வேர்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துறோம். ஓகே, ஸோ பேஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகிடுச்சு, இந்த மாதிரி தான் கிடைக்குது. நமக்கு ஈக்குவேஷன்ஸ்லாம் எதுவுமே அப்பியர் ஆகலை. ஓகே, வேறு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஈக்குவேஷன் அப்பியர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஈக்குவேஷன் அப்பியர் ஆகலை. ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கோம் அப்படின்னா இதுலேயும் நமக்கு அப்பியர் ஆகலை. ஓகே, பட் நம்ம இந்த கண்டென்ட்டை ஒன்ஸ் அகைன் டைப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படி இருக்க கண்டென்ட் தான். ஓகே, இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பேண்டாக் அப்படிங்கிற ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நான் இந்த டேபை காப்பி பண்ணிக்கிறேன், அட்ரஸ் லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அட்ரஸ் லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிட்டு இப்போது நான் எனக்கு எந்த ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டர் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து டவுன்லோட்ஸில் அந்த ஃபோல்டர் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் ஃபோல்டர் எம்டியாக தான் இருக்குது, பார்த்துக்கோ. ஓகே, ஸோ நான் இதிலேருந்து கமெண்ட் ப்ரம்ப்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். கமெண்ட் ப்ரம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். தென் பேண்டாக் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கான கமெண்ட் நான் கொடுத்துறேன். ஓகே, சோர்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. வேணும் அப்படின்னா ஒரே ஒரு வீடியோ இதை ரிலேட்டடாக போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் இதை பற்றின வீடியோ போடலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். ஆக்சுவலாக பேண்டாக்கை பற்றி ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபைலில் இருந்து எந்த ஃபைலுக்கு வேணாலும் என்ன ஃபார்மேட்டுக்கு வேணாலும் கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது பிடிஎஃபை தவிர பிடிஎஃபில் இருந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. மிச்சம் எந்த ஃபைலை எந்த ஃபைலுக்கு வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வேர்டில் இருக்குது, அதை லேட்டெக்கு மாற்றணும், கண்டிப்பாக மாற்ற முடியும். எனக்கு டெக்கில் லேட்டெக்கில் இருக்குது, வேர்டாக மாற்றணும், மாற்றலாம். லேட்டெக்கில் இருக்குது, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக மாற்றணும், மாற்ற முடியும். வேர்ட் ஃபைல் அப்படியே ப்ரெசன்டேஷனாக மாற்ற முடியும். தென் இபப் அப்படிங்கிறது சாஃப்ட் காப்பி டிஜிட்டல் புக்கு, அந்த புக்கு ஃபார்மேட்டுக்கும் மாற்ற முடியும். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் மாற்ற முடியும். அரௌண்ட் ஒரு 30+ ஃபார்மேட்ஸில் மாற்றலாம். ஓகே, ஸோ நான் இதுக்கான கமெண்ட் கொடுத்துறேன். HTML ஃபைல் தான் நான் இங்கே காப்பி பண்ண போகிறேன். HTML ஃபைல் தான் இப்போ நான் காப்பி பண்ணால் லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். விக்கிபீடியா விக்கி லபேக் இன்டகிரேஷன். ஸோ எனக்கு அவுட்புட் ஃபோல்டர் இது. நான் இப்போது மேத் அப்படிங்கிற ஃபைல் எனக்கு வேணும், DOCX. ஓகே, ஜஸ்ட் நான் இங்கே எதுவுமே பண்ணலை, கமெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அகைன் நீங்கள் பார்த்துக்கோங்க, டவுன்லோட்ஸில் எம்டியாக தான் இருக்குது. ஓகே, இப்போது நான் கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா math.docx அதாவது வேர்ட் ஃபைலாக எனக்கு கிரியேட் ஆகும். மேத் அப்படிங்கிற ஃபைல் நேமில் ஜஸ்ட் நான் சைட் பை சைட் வீக்காகவே காமிச்சிடறேன். எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. கமெண்ட் ப்ரொமோட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் பேண்டாக் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். ஓகே, நமக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சது. இங்கே நமக்கு மேத் அப்படிங்கிற ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகுது. இப்போ நம்ம இதை ஃபைலை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, லபேக் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரம் விக்கிபீடியா தி ஃப்ரீ என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற அங்கே ஆக்சுவலாக வெப்சைட்டில் என்ன பேஜ் இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடு. இந்த ஃபைல் நமக்கு தேவையில்லை இப்போ. ஓகே ஓகே ஓகே, பாருங்கள் வெப்சைட்டே செக் பண்ணிடலாம். கிராஸ் செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு அப்பியர் ஆகும். இங்கே என்ன இருக்கோ கண்டென்ட் மட்டும்தான் அப்பியர் ஆகும். சும்மா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே அப்பியர் ஆகாது. லபேக் இன்டகிரேஷன் விக்கிபீடியா. ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே சைடில் இமேஜஸ்லாம் இருக்குது. பெட்டர் ஓகே, இங்கே சைடில் இமேஜஸ்லாம் அப்பியர் ஆகுது. இந்த இமேஜ் இங்கே வந்து சைடில் அப்பியர் ஆகாது, அடுத்தடுத்து அப்பியர் ஆகும். அதே மாதிரி இங்கே டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இங்கே லிங்க்கும் ஒர்க் ஆகும், ஹைப்பர் லிங்க்குமே ஒர்க் ஆகும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஹைப்பர் லிங்க்கும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட கண்டென்ட் இது எல்லாமே டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் வந்துடும். ஓகே, இங்கேருந்து நம்மளோட மெயின் கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம வேணும் அப்படிங்கிறத எடிட் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படிங்கிறத டெலிட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதெல்லாமே டெலிட் பண்ணிடுறேன், இங்கே எனக்கு தேவையில்லை, என்னோட மெயின் கண்டென்ட் மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்துடும். இங்கே டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஓகே, கண்டென்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, இதே கண்டென்ட்ஸ் தான் இங்கேயும் அப்பியர் ஆகும்.
இதை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கரஸ்பாண்டிங் லிங்க்குக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு இன்டெகிரேஷன் சிம்பிள், மேத்தமெட்டிக்கல் சிம்பிள், என்ன சிம்பிள்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு எல்லா சிம்பிளையும் அப்பியர் ஆகும் வித் இமேஜஸ். ஓகே ஓகே, இங்கே திஸ் பிக்சர் கேனாட் பி டிஸ்பிளைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே ஆக்சுவலாக எந்த ஒரு இமேஜும் கிடையாதுங்க. இது எதுக்காக அப்பியர் ஆகுது அப்படின்னா, எங்கெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கோ அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு அப்புறம் சம் ஒயிட் ஸ்பேசஸ் அப்பியர் ஆகும். அந்த ஒயிட் ஸ்பேஸு, அந்த ஒயிட் ஸ்பேஸுக்காக தான் இந்த இமேஜ் வந்து அப்பியர் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே இமேஜ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிக்கலாம், மேனுவலாகவே பண்ணிக்கலாம். எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு வேணாம் அப்படிங்கிறத டெலிட் பண்ணிடலாம். இதுதானே ஈஸியானவே. சப்போஸ் நீங்கள் ஈக்குவேஷன்லாம் கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவேஷன்ஸ் நிறைய உள்ள போர்ஷனுக்கு போயிடலாம், அங்கே எப்படி அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இங்கே உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கன்வெர்ட் ஆகிடுது. இன்டெகிரேஷன் சிம்பிள், சம்மேஷன் சிம்பிள் நம்ம எதுவுமே டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே டிஃபால்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும் வித் தி ஃப்ரீ சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து பேண்டாக் அப்படிங்கிறதான், அதை தனியாக ரன் பண்ண முடியாது, கமாண்ட் ப்ரோமோட்டில் இருந்து தான் ரன் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.